அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நலமாக உள்ளீர்களா? இந்த வாரம் மட்டும் உங்களுக்கு நான் தமிழ் கிளாஸ் எடுப்பேன். இந்த ஒரு வாரம் கழிச்சு உங்க உமா மிஸ் வந்து எடுப்பாங்க, சரிங்களா? வாங்க, பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஓகேவா? இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த பிக்சரை பாருங்க, அதான் இந்த படத்தை பாருங்க. இது உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? இப்ப இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? கோயில் மண்டபம் மாதிரிதான் இருக்கு. அப்ப அதுக்குள்ள இருக்கிறது என்னது? பல்லக்கு. இந்த சாமியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க கோயில்ல, பாத்திருக்கீங்களா? அதுதான் பல்லக்குன்னு சொல்லுவாங்க. அதுல சாமியை உட்கார வச்சு என்ன செய்வாங்க, கோயில சுத்தி வருவாங்க. இந்த பல்லக்குக்கு மேல தூக்கிட்டு போற மாதிரி இப்படி சேஃபா இருக்கு, பாத்திருக்கீங்களா? மேல பாருங்க, இந்த மூங்கில், அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூங்கில். மூங்கில நம்மளால வளைக்க முடியுமா? நிறைய பொருள் மூங்கில வளைச்சு செய்வாங்க, பாத்திருக்கீங்களா? நம்மளால ஒரு குச்சி எடுத்து போய் வளைச்சோம் அப்படின்னா லைட்டா வளையும், ரொம்ப வளைச்சோம்னா உடஞ்சிரும். ஆனா இந்த மூங்கில் பாருங்களா, எந்த அளவுக்கு வளைஞ்சு இருக்குதுன்னு, அது எப்படி வளைஞ்சிருக்குன்னு பாக்கலாமா? அதாவது இந்த மூங்கில பல்லக்குக்கு செய்யறதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்கன்னா, இளமை இலை, அதாவது மூங்கில் வந்து ரொம்ப முதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா உடைக்க முடியாது, அது சாரி, அதாவது வளைக்க முடியாது, அது அதை என்ன செய்ய முடியாது, வளைக்க முடியாது. அதனால அது இளமை பருவத்துல இருக்கும் போது, அதாவது ரொம்ப முத்தி போய் இல்லாம ரொம்ப இதாகவும் இல்லாம நார்மல் ஸ்டேஜ், அதாவது உங்களை மாறி இருக்கும் போது, நீங்க உங்க உங்க ஏஜ் இருக்க மாதிரி அதுக்கு மூங்கிருக்கு, சரிங்களா? உங்களே மாதிரி இருக்கும் போது என்ன செய்வாங்களாம், அதை எடுத்துட்டு வந்து அந்த பல்லக்கு எந்த ஷேப்ல நம்ம தூக்குவோமோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்களாம், வளைச்சு வச்சிருவாங்களாம். வளைச்சு அதை ரொம்ப நாளைக்கு அப்படியே போட்டுருவாங்களாம். அப்படி அப்படி அப்படியே இருக்கும்போது அதோட ஷேப் அதுவாகவே என்ன செஞ்சுக்கும், அப்படியே மாறிடும். திரும்பி நேராகணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, நேராக்கவே முடியாது. இல்ல நான் வந்து முதிர்ச்சியா முதுமையா இருக்கும் போது ரொம்ப நல்லா பெருசா வளர்ந்து நல்லா முத்தி போன மூங்கில் எடுத்துட்டு வந்து அப்ப வந்து வளைக்கணும்னு நினைச்சா நம்மளால என்ன செய்ய முடியாது, அந்த மூங்கில்களை எடுத்து வளைக்கவே முடியவே முடியாது. அது இளமை பருவத்துல இருக்கும் போது நல்லா முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே என்ன செய்வாங்கன்னா, அந்த மூங்கிலை எடுத்துட்டு வந்து வளைச்சி ரொம்ப காலத்துக்கு ஒரு இடத்துல போட்டுருவாங்க, அப்ப வளையுமா? அப்ப இளமையில அதை நம்ம என்னவா ஷேப் பண்ணணும், வடிவத்துல கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறோமோ, அப்ப அந்த வடிவத்துல நம்மளால அந்த இளமையா இருக்கும் போதே அந்த மூங்கில என்ன செஞ்சிட முடியும், நம்மளால கொண்டுட்டு வர முடியும். அதுவே அந்த மூங்கில் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா மொத்தமா ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து அதை வந்து வளைக்கிறேன்னு நினைச்சோம்னா என்னது, வளைக்கவே முடியவே முடியவே முடியாது. அப்ப அந்த வளைஞ்சிருக்க மூங்கில் வந்து எதுக்கு பயன்படுது, பல்லக்குக்கு. இப்ப நான் வளைக்கவே முடியாத மொத்த மூங்கில் இருக்கு தெரியுமா, அது எதுக்குன்னா, இந்த சர்க்கஸ்ல எல்லாம் பாத்துக்கீங்களா, அது என்ன செய்வாங்க, அந்த மூங்கில கட்டி அது மேல ஏறுவாங்க. ஏன்னா அவங்க வெயிட்ட தாங்கறதுக்கு அந்த மூங்கில என்ன செய்யணும், மொத்தமா இருக்கணும். மூங்கில என்ன செய்யணும், நல்லா மொத்தமா நல்லா தின்னா இருக்கணும். அப்ப அது எதுக்குமே வளைக்க முடியாது. அப்ப அது மேல ஏறி நம்ம நடந்தாலும் என்ன செய்யாது, உடையவே உடையாது, உடையவே உடையாது. அப்ப அந்த மொத்தமான மூங்கில் எதுக்குதான் பயன்படுது, இந்த மாதிரி சுமைகளை தூக்குறதுக்கு, இல்ல அது மேல நம்ம ஏறி நடக்கிறதுக்கு தான் என்ன செய்யுமா, பயன்படுமா? ஆனா இளமையிலே வளைஞ்சு கொடுத்துருக்கு பத்தியா, அந்த மூங்கில் எதுக்கு பயன்படுது கடைசியிலன்னு பாத்தீங்கன்னா, கோயில்ல சாமி இருப்பீங்களா, அத பல்லக்குல தூக்குறதுக்கும், இன்னொன்னு அரசர்கள் அந்த காலத்துல அரசர்களை பல்லக்குல தூக்கிட்டு போவாங்க. ஒரு உயர்வான ஒரு இடத்துலதான் அந்த வளைந்த மூங்கிலானது இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இளமையிலே நம்ம என்ன செய்யணும், வளைந்து கொடுக்கணும். அப்ப இளமையில செய்யக்கூடிய அந்த சேப், அந்த மூங்கில் பாத்தீங்கன்னா இளமையிலே அந்த வடிவத்தை கொடுக்கறது, நம்ம கொடுத்ததுனாலதான் என்ன செய்யுது, அது வளைவாவே இருக்குது. அதே மாதிரி இளமையிலே நம்ம கற்கக்கூடிய கல்வி தான் என்ன செய்யும், கடைசி வரைக்கும் இருக்கும். இல்ல நான் படிக்க மாட்டேன், நான் இப்படியேதான் இருப்பேன் நினைச்சோம்னா என்ன செய்யும், அந்த மொத்தமான மூங்கில் மாதிரி பல பேரோட கால்கள்லயும் சுமைகளை தூக்குறதுக்கும் பயன்படுற மாதிரிதான் நம்ம என்ன செய்வோம், முதுமை காலத்துல கஷ்டப்படணும், எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம கல்வி கற்கிறதுங்கிறது வெறும் புத்தகத்தை பரட்டுறது கிடையாது,
என்னது அறிவை வளர்த்துக்கிறது, அனுபவ அறிவு, ஒழுக்கங்களை கத்துக்கிறதுக்காக தான் என்ன செய்யணும், நம்ம கல்விய கத்துக்கிறோம். அதனாலதான் சிறு வயதிலே என்ன செய்யணுமா, நம்ம கல்விய கத்துக்கணும். அந்த வயதில் நீ கத்துக்கிட்டா மட்டும்தான் என்ன செய்யும், நம்ம முதுமை காலம் வரைக்கும் நமக்கு பயன்படும். இல்ல நான் முதுமையில கத்துக்கிறேன்னு நினைக்கிறது என்னது முடியாத ஒரு காரியம். அதனாலதான் என்ன சொல்றாங்க, இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இளமையில் கல் அப்படிங்கிறதுக்கு இந்த கதைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இளமையிலே அந்த மூங்கில் வளைவு கொடுத்ததுனாலதான் சிறப்பாக இறைவனுக்கு பல்லக்கு தூக்குறதுக்கும் அரசருக்கு பல்லக்கு தூக்குறதுக்கும் பயன்படுது. இல்ல நான் இளமையில கல்வி கற்க மாட்டேன்னா மொத்தமா மூங்கில் வளைவு கொடுக்காம இருக்கு பாத்தீங்களா, அது என்ன செய்யும், அடுத்தவங்களுக்கு மிதிப்படக்கூடியதா துன்பப்படக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரிதான். அதனால இளமையில என்ன செய்யணும், மாணவர்களை நீங்க என்ன செய்யணும், கல்வி கற்க வேண்டும். இளமையில் என்ன செய்யணும், கல்வி கற்க வேண்டும். இளமையில் கல், இது முதுமொழி. இளமையில் கல், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, வாங்க இப்ப பாடத்துக்கு போகலாம். இயல் நான்கு உரைநடைதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த உரைநடையோட தலைப்பு என்னன்னு பார்க்கலாம், கல்வி கண் திறந்தவர். உரைநடை பாடத்தோட தலைப்பு கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர், இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்க யார சொல்ல வரேன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கெஸ் பண்ண முடியலையா, ஓகே நான் ஒரு சில இது சொல்றேன், அதை வச்சு கண்டுபிடிங்க நம்ம இப்ப யார பார்க்க போறோம், ஓகேவா. ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்கியவர். இவரே ஒரு தலைவர் தான், ஆனா இவர் பல தலைவர்களை என்ன செஞ்சிருப்பாரு, உருவாக்கி இருப்பாரு. கருப்பு காந்தின்னு சொல்லுவாங்க, கெஸ் பண்ணிட்டீங்களா யாருன்னு, கண்டுபிடிச்சிட்டீங்களா. படிக்காத மேதை, என்ன கண்டுபிடிக்கலையா நீங்க. கர்ம வீரர், லைட்டா ஞாபகத்துல வருதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம். பெருந்தலைவர், எஸ் பண்ணிட்டீங்களா, வெரி குட். அவர் தான் யாரு, காமராஜர். அவர் தான் யாரு, காமராஜர். நல்லா பாருங்க, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்கியவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், பெருந்தலைவர், இதெல்லாம் அவருக்கான சிறப்பு பெயர். இதெல்லாம் அவருக்கான சிறப்பு பெயர். இப்ப அந்த காமராஜரை பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு சில நிகழ்வுகள் பார்க்க போறோம். சொல்ல போனா கதை தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், உரைநடை பார்க்க போறோம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம என்ன செய்யலாம், இப்ப அதை நம்ம கதையா பார்க்கலாம், அப்பதான் சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கதை சொன்னா தானே ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம என்ன செய்யலாம், கதை பார்க்கலாம், ஓகேவா. ஓகே, இவரை பத்தின சில குறிப்புகள் பார்க்கலாமா. எதுக்காக சில குறிப்புகள் சொல்றேன்னா, இவரை பத்தி உங்களுக்கு நிறைய செய்திகள் தெரியும். கொஞ்சம் செய்திகளை மட்டும் இப்ப நம்ம பார்த்துட்டு லெசனுக்கு போயிடலாம். இவரோட பேர் வந்து கு காமராசர். பெற்றோர் குமாரசாமி சிவகாமி அம்மாள். பிறப்பு 15/7/1903. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜூலை 15 நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், காமராஜருக்காக செலிப்ரேஷன் செய்வோம். தமிழ் தமிழ் மன்றம், அதாவது தமிழ் கிளப்னு சொல்லிட்டு பண்ணுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த வருஷம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் சூப்பரா பண்ணிடலாம், ஓகேவா. ஊர் விருதுநகர்ல பிறந்திருக்காங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க, வெறும் 6ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. உங்களே மறந்து அவங்கள என்ன செஞ்சிருக்காங்க, 6ஆம் வகுப்பு தான், அதோட நிறுத்திட்டாங்களாட்டுக்கு. பார்க்கலாம் அவருடைய இறப்பு, அவர் எப்ப இறந்திருக்காங்கன்னா 2/10/1975 தான் என்ன செஞ்சிருக்காங்க, இறந்திருக்காங்க. இது உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம்தான். தெரியாததை பார்க்கலாம், சரிங்களா. தெரியாத பார்த்தா தானே நிறைய வளர்த்துக்க முடியும். பார்க்கலாம், அவரோட உதவியாளர் சொல்லுவாரு, 2 லட்சம் ரூபாய் இருந்தால் நீங்கள் செய்த சாதனைகளை படமாக்கி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம். அதாவது 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், நீங்க இவ்வளவு நாள் மக்களுக்கு செஞ்சீங்களே சேவை சாதனைகள், நிறைய தலைவர்களை உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்களா,
அதெல்லாம் ஒரு படமா ஒரு மூவியா ரெடி பண்ணி தேர்தல் எலெக்ஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த நேரத்தை நம்ம போட்டோம்னா என்ன செஞ்சிடலாம், அப்ப நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க இந்த தேர்தல்ல அப்படின்னு அவருடைய உதவியாளரை சொல்லுவாரு. இதை கேட்ட அடுத்த நிமிஷம் இவர் ஓகேன்னு சொல்ல மாட்டாரு, தரவே 2 லட்சம் தரேன் படம் எடுங்க அப்படின்லாம் சொல்லல. அதுக்கு பதில அவர் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அடேங்க அப்பா, அதுல நான் 4 பள்ளிக்கூடம் கட்டிடுவேனே, என்ன சொல்றா அந்த 2 லட்சம் ரூபாய் இருந்தா நான் என்ன செஞ்சிருவேன், நான் 4 பள்ளிக்கூடம் 4 ஸ்கூல் வந்து கட்டிடுவேன். ஏன்னா நமக்கு கல்வியை கொடுத்தவர் யாரு, இவர் தான். இவர் வந்து அதனாலதான் நம்ம என்ன சொல்ல, பாமர மக்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க, பள்ளி படிப்புங்கிற ஒண்ணே தெரிஞ்சிருக்காங்க சரிங்களா. அப்ப அவங்க உதவியாளர் என்ன சொல்றாரு, இதை எப்போதுமே மறக்காதீங்க, உங்க புத்தகத்துல கிடையாது, நீங்க புதுசா விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன், 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், நீங்க செஞ்ச சாதனையெல்லாம் என்ன செஞ்சிருவேனா ஒரு படமா போட்டு காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வெற்றி பெறணும்னா தேர்தல்ல அதுக்கு இவர் என்ன செய்வான், டேங்க அப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம், அந்த காசு தான் என்ன செஞ்சிருவேன், 4 பள்ளிக்கூடம் 4 ஸ்கூல் கட்டி முடிச்சிருவேனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அது மட்டும் கிடையாது, இவரோட தொண்டர்கள் சில வந்து சில செயல்கள் செய்வாங்க, அதுக்கு இவர் நகைச்சுவையாவே பேசியிருப்பாரு. என்னன்னு பார்க்கலாம், கரண்ட் கம்பம் தெரியுமா, கரண்ட் கம்பம், அந்த கம்பத்துல ஒரு நாள் காமராஜ் என்ன சொன்னாரு, கார்ல போயிட்டு இருப்பாரு, அந்த அவர் வந்து எட்டி பார்க்க முடியல, அவர் போற காரை பார்க்க முடியலன்னு ஒரு பையன் என்ன செஞ்சிருவான்னா டக்குனு அந்த கரண்ட் கம்பத்து மேல ஏறி வாழ்க வாழ்கன்னு கத்துவாரு. உடனே அவர் காரை நிறுத்தி இறங்கி, முட்டாளே நான் வாழ்வேன் நீ தான் வாழ மாட்ட, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, அவரு நகைச்சுவையாவும் சொல்றாங்க, நீங்க செய்யறது என்ன செய்யுது தவறானது, மக்களுக்கு தான் என்ன செய்யணும், நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. வாங்க இப்ப படத்துக்கு போலாம். பள்ளி அதான் நம்மளை பத்திட்டு ஸ்கூல் அப்படின்னா இதுதான், நம்ம போயிட்டு வரட்டும் பத்தியா அதுதான். ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா குருகுல கல்வின்னு சொல்லுவோம். குருகுல கல்வினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, இதுதான் குருகுல கல்வி. குரு எங்க இருக்காரோ, அதாவது ஆசிரியர் எங்க இருக்காங்களோ அங்க போய் படிக்கிறது. அப்ப காலங்கள் மாற மாற இது இது அந்த காலத்துல இருந்த பள்ளிக்கூடம், இது அந்த காலத்துல இருந்த ஸ்கூல். ஆனா இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்ப காலங்கள் மாற மாற என்ன ஆயிருக்கு, நம்மளோட பள்ளிகளோட நிலையும் என்ன செஞ்சிருக்கு, மாறிக்கொண்டே வந்திருக்கு. இப்ப அந்த காலத்துல என்னவா இருக்கு, குருகுல கல்வியா இருந்திருக்கு. அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா, குருவின் வீட்டில் தங்கி படித்த, குருவோட வீட்டுல என்ன செஞ்சிருக்காங்க, அங்கேயே தங்குறது. நாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஸ்கூலுக்கும் போயிட்டு போயிட்டு வரோம் பத்தியா, அந்த மாதிரிலாம் இல்லை, ஹாஸ்டலும் கிடையாது, அதே அங்கேயே தங்கிக்கணும். இங்க பாருங்க இந்த பிக்சரை, அவங்க மாணவன் வந்து மாடுக்கு புல்லு வைக்கிறாங்க, இங்க வந்து யாகம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க ஆசிரியர் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்க அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்களே பண்ணிக்கணும். அப்ப குருவோட வீட்டுலயே என்ன செஞ்சுக்கிறாங்க, தங்குறது, அங்கேயே தங்கிட்டு என்ன செய்வாங்களாம், படிப்பாங்க. இது அப்ப இருந்த ஒரு முறை. அதுக்கப்புறம் எந்த முறைக்கு மாறியிருக்குன்னு பாருங்க, நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கற்று என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறமா அங்கேயே தங்கல, ஆசிரியரோட வீட்டுல போய் போயிட்டு போயிட்டு வர்றாங்க. டெய்லியும் வீட்டு அவங்க வீட்டுக்கு போய் டியூஷன் மாதிரி, நம்ம வீட்டுக்கு டியூஷன் போயிட்டு வரும் போதே சில வீட்டுக்குலாம் அந்த மாதிரி தான் போயிட்டு படிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடும், அடுத்த நாள் திரும்பி போறது. இது அதுக்கப்புறம் மாறின ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பொதுவான ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு கற்பித்த, அதாவது இப்ப நம்ம இருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பொதுவான இடத்துல ஒரு ஸ்கூலு, இல்ல மரத்தடியில நிறைய அந்த கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் மரத்தடியில முதியவர் கல்வி எல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு பொதுவான இடத்துல உட்கார வச்சு என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க மாணவர்களுக்கு. அதுதான் இப்ப மாதிரி என்ன செஞ்சிருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு, என்ன செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு மாற்றத்திற்கு வந்திருக்கு சரிங்களாம்மா, புரிஞ்சுச்சா. அதாவது குருகுல கல்வியா இருந்தது இப்ப என்ன நிகழ்வுக்கு நமக்கு மாறி வந்திருக்கு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பாத்திருக்கோம். குருகுல கல்வி, ஆசிரியர் வீட்டிலயே தங்கி படிச்சோம், அதுக்கப்புறமா என்ன இருக்கு, ஆசிரியர் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்து படிச்சோம், வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பொதுவான இடத்துல என்ன செஞ்சிருக்கோம், தங்கி படிச்சிருக்கோம் சரிங்களா. அதுதான் இப்ப நம்ம படிக்கிற கல்வி முறையா மாறி இருக்கு.